வணக்க மக்களே, நான் உங்கள் தமிழ் தோழி. இன்னைக்கு வந்து ஒரு சின்ன பதிவு தான். ஜிஆர்டி கோல்டன் 11 ஃபிளெக்ஸி பிளான் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. இந்த பிளானில் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ், அப்புறம் எப்போ வாங்கினா நமக்கு அதிகமாக சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜிஆர்டி ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கட்டிகிட்டே வர மாதிரி இருக்கும். அந்த அமௌண்ட் வந்து ஒரு 500 அதுக்கு மேலே எவ்வளோனா நீங்கள் வந்து கட்டிக்கலாம். இனிஷியலாக நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை தான் வந்து எல்லா மாதமுமே கட்டுற மாதிரி இருக்கும். நடுவில் வந்து அதை எப்போவுமே நீங்கள் மாற்ற முடியாது. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எப்படி வந்து இந்த கோல்ட் ஸ்கீமை கேல்குலேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று, நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து கிராமா ஆட் ஆகிற மாதிரியோ இல்லைனா வந்து வேல்யூ பேஸ்டாக வந்து ஆட் ஆகிற மாதிரியோ வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் இப்போ மந்த்லி வந்து ஒரு 5000 பே பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் கட்டுற மாதத்தோட கோல்ட் ரேட்டுக்கான ஈக்குவல் கிராம் வெயிட்டில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும். அப்போ வந்து உங்களுக்கு 11th மந்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய டோட்டல் தான் உங்களுடைய கோல்டு அக்யூமுலேட்டடாக இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 11.61 தான் உங்களுடைய கோல்டு அக்யூமுலேட்டட். இதுவே நீங்கள் வேல்யூ பேஸ்டு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா மந்த்லி மந்த்லி நீங்கள் கட்டுற அமௌண்ட்டே வந்து ஆட் ஆகி டோட்டலாக வந்து இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 55,000 வந்து அக்யூமுலேட் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இது ரெண்டு ஆப்ஷன்லையுமே உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் பெனிஃபிட் கிடைக்கும். இதுதான் அந்த வேஸ்டேஜ் பெனிஃபிட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோல்டு, டைமண்டு, சில்வர், பிளாட்டினம், அப்புறம் ரூபி எமரல் ஜுவல்லரிக்கான டீட்டெயில்டு வேஸ்டேஜ் பெனிஃபிட்ஸ் தான் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக கோல்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப் டு வந்து 18% வந்து உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது. பட் இன்கேஸ் நீங்கள் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறப்போ இந்த பர்சன்டேஜை விட அதிகமாக போயிருச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜுக்கு மட்டும் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து இந்த 18%க்குள்ளேயே வந்து நீங்கள் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் எத்தனிக் விண்டேஜ் ஜுவல்லரி அப்புறமா வந்து பூஜா ஐட்டம்ஸ்க்கெலாம் மட்டும் இந்த மாதிரி வேஸ்டேஜ் பெனிஃபிட் வந்து இல்லை. ஸோ சில ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்க்கும் வந்து இது அப்ளை ஆகும். அதனால் நீங்கள் ஏதாச்சும் டவுட் அப்படின்னா வந்து ஜிஆர்டியோட கஸ்டமர் கேருக்கு வந்து டைரெக்டாக கால் பண்ணி வந்து கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நகை வாங்குறப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த நகைக்கான ஜிஎஸ்டியை வந்து கட்டி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போது இன்கேஸ் ஏதோ ஒரு காரணத்தால் உங்களால் வந்து 11 உங்களால் பே பண்ண முடியாமல் போயிருச்சு அப்படின்னா அதுக்குமே இவங்க சில வந்து கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. இன்கேஸ் 11th மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணலை அப்படின்னா 10th மந்த்லேயே நீங்கள் பே பண்ண வர ஃபுல் பெனிஃபிட்டோட ஜுவல்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். நடுவில் ஒரு 6 நீங்கள் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டா அதுவரை சேர்ந்த கோல்டை மட்டும்தான் உங்களால் வந்து எடுக்க முடியும். அந்த கோல்டுக்கான வேஸ்டேஜ் பெனிஃபிட் எதுவுமே வந்து உங்களுக்கு இருக்காது. இதுவே நீங்கள் வந்து ஒரு 7th 8th டிஸ்கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா வேஸ்டேஜில் மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு 60% டிஸ்கவுண்ட் இருக்கும். 9th டிஸ்கண்டினியூ பண்ணால் 80% ஆஃப் த வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ ஸ்கீம்லேயே எப்படி வந்து அதிகமாக சேவ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து வாங்குறதுல எவ்வளோக்கு எவ்வளோ ஹை வேஸ்டேஜ் வச்சு வாங்க முடியுமோ அப்படி வந்து நீங்கள் ஜுவல்ஸ் வாங்கிருங்க. ஏன் அப்படின்னா இந்த வேஸ்டேஜ் கால்குலேஷன் நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து 20 வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து இப்போ 18% வேஸ்டேஜோடு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 17,287 வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். இதுவே நீங்கள் 100 அதுவும் ஹையஸ்ட் வேஸ்டேஜ் 18% வாங்கினீங்க அப்படின்னா அந்த கரண்ட் கோல்டு ரேட்டோட நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி 100 டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுதான் உங்கள் வேஸ்டேஜ் அமௌண்ட். இதில் வந்து 86,436 வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். இதுவே நீங்கள் வந்து கம்மி வேஸ்டேஜ்லேயே வந்து ஸ்கீமில் வாங்கினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் லாஸ் தான். அதனால் முடிஞ்ச வரை வந்து இருக்கிறதுலேயே வந்து ஹையஸ்ட் வேஸ்டேஜாக வந்து ஸ்கீமில் பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கோல்டு ஜுவல்லரியுமே வந்து ரொம்ப டிசைன் நல்லாயிருக்கும், ரொம்ப நுணுக்கமாக அந்த வேலைப்பாடு இருக்கும். இதோடு சேர்த்து ஜிஆர்டியில் வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்கீம் ஜாயின் பண்ணுறப்போ எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ அந்த அமௌண்ட் ரேஞ்சுக்கு வந்து ஒவ்வொரு கேட்டகரியில் வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணி ஒன்று ஸ்கீம் போட்டப்போவே வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா அந்த 11 வந்து எப்போனாலும் நீங்கள் வந்து கடைக்கு போய் இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சின்ன சேவிங் தான். இந்த ஸ்கீமை நீங்கள் கடையில் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஓரியானா அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அதை கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி அது மூலமாகவும் வந்து நீங்கள் ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட்டு காட்டியிருக்க ஸ்டெப்பில் டாப்பில் லெஃப்டில் வந்து ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து சேவிங் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் இருக்கும், ஜாயின் நியூ ஜுவல்லரி பர்ச்சேஸ்னு. அதில் வந்து போய் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ணி நீங்கள் வந்து ஒரு நியூ ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
அது மட்டும் இல்லை, இதுலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்க பாருங்க. ஸோ அது வந்து உங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து ரெகுலராக டெபிட் இல்லை கிரெடிட் கார்டில் எந்த ஆன்லைன் பேமெண்ட்டில் வேணாலும் நீங்கள் அதில் போயிட்டு பே பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து கடையில் போய் ஸ்கீமு போட்டுட்டீங்க ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைனில் தான் வந்து பே பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ தேர்ட் பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் யுவர் எக்ஸிஸ்டிங் ஸ்கீம் ஆன்லைன் ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் உள்ளே போய் உங்களுடைய ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் மந்த்லி மந்த்லி இதுலேயே கூட பே பண்ணிக்கலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து இதுலேயே ட்ராக் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் வந்து இது ரிலேட்டடாக உங்களுக்கு குவெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணுறேன். நான் என்ன வாங்கினேன் அப்புறம் அதில் வந்து எனக்கு எவ்வளோ சேவ் ஆச்சு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னென்ன கிஃப்ட் ஐட்டம்ஸ் கிடச்சிது அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.